இன்னைக்கு சென்னையில் சைதாப்பேட்டை ஏரியில் நாங்கள் வந்து இங்கே வந்து கெட்டுப்போன இறைச்சிகள் கால் ஆட்டுக்கால்கள் விற்பதாக எங்களுக்கு தகவல் கிடச்சிது. இது நம்ம வந்து நம்ம எக்மோரில் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 1700 kg ஆட்டுக்கறி பிடிச்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு அந்த லிஸ்ட்டு எங்கிட்ட இருந்தது. அதன் மூலியமாக ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம சென்னை முழுக்க வந்து இவங்க சப்ளை பண்ணுறதா இங்கேருந்து தெரிய வந்தது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி இங்கே வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 kg இருக்கும் கால்கள். அப்படியே வந்து அந்த ஃப்ரீசர் ஒரு குள்ள போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரீசரும் நாட் ஒர்க்கிங் இன் கண்டிஷனில் இல்லை, எல்லாம் அழுகி போன மாதிரி இருந்தது. சரி, சந்தேகப்பட்டு தான் சரி ஆட்டுக்கால் தானே, சரி இது நம்ம வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடியது, இது வந்து கெட்டு போயிருக்குமா இல்லை நல்லா இருக்கா, ஏன்னா வந்து வெளியே வச்சுருந்து காற்றோடமாக வச்சுருந்து அது சூரிய வெளிச்சத்தில் பட்டிருந்ததுன்னா கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம். அது மூலியமாக நம்ம எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே போனால் வந்து ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட 1000-கணக்கான கால்கள் வந்து அதுக்குள்ளே போட்டு அடைச்சி அப்படி மோல்டிங் ஆகி அப்படியே கிடந்தது. ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த கால்களை நாங்கள் எடுத்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பினோம். பரிசோதனையில் பார்த்தோன்னா அதில் செஃபலோகாக்கஸ், ஈகோலை, மோல்டிங், இன்னும் எல்லா க்ரோத்ஸ்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து கெட்டு போயிருக்குன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் லாக் பண்ணி இப்போ எல்லாமே நான் வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ அந்த சென்னை கார்பரேஷனில் இதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து யார்டில் போய் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி.